வணக்கம். என் பேர் விஜயலட்சுமி ஸ்ரீனிவாசன். நான் ப்ரீத்தி ஸ்ரீனிவாசனோட அம்மா. எங்களுக்கு வந்து 1970 கல்யாணம் ஆச்சு. 9 இயர்ஸ் எங்களுக்கு குழந்தை இல்லை. 1979 ப்ரீத்தி டீச்சர்ஸ் டேல பிறந்தா. அவள் வந்து ரொம்ப சமத்து குழந்தை, நல்லா எல்லாம் அகாடமிக்ஸு, படிப்பு, அவளோட விளையாடு, ஸ்விம்மிங் எல்லாத்தையும் நல்ல இதில் இருந்தா. பட் ஒரு நாள் வந்து காலேஜ் படிக்கிறப்போ வந்து பீச்சில் போயிட்டு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. பீச்சில் தண்ணியில் விழுந்ததில் முதுகு தண்டுவடம் பாதிப்பு, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து முதுகு கழுத்துக்கு கீழே எந்த இதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. இது என்ன பண்ணுறது, ஏதோ 6 மாதத்தில் சரியாக போயிடும் அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் இது வந்து சரியே பண்ண முடியாது, இதை வச்சுன்னு எப்படி வாழணும் கற்றுக்கணும் அப்படின்னு. அவள் அந்த 18 வயசில் அவளுக்கு அந்த மாதிரி ஆனதில் அவளுக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாள். அப்புறம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பேசி கேசி, எல்லாரும் உடம்பும் ஒரு நாள் அழியதான் போகிறது, உள்ளுக்குள்ளே நம்ம மனசில் என்ன இருக்குங்கிறத நம்ம எப்படி இது பண்ணணும்னு பாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணி, முள்ள முள்ள கொஞ்சம் நாங்களும் வெளில வந்து இங்கே வந்து நிறையா பெண்களுக்குன்னு தனியாக இடம் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த மாதிரி பார்த்து கற்றுக்கு அவங்க அப்பா திடீர்னு 2007 இறந்ததுக்கப்புறம் என்னாலையும் எனக்கும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுது. நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்துக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவளை எங்கே இது பண்ணுறது, பார்த்துக்கிறது, எங்கே வைக்கிறதுன்னு எல்லா இடமும் தேடி பார்த்தோம். பெண்களுக்குன்னு இருக்கா மாதிரியான இடம் எதுவும் இல்லை. அதனால வந்து நான் சொன்னேன், நீயே ஆரம்பி, நிறையா பெண்கள் அது மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல, அதனால அப்போ நம்மளே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் இப்போது பெண்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ 1000 கணக்கான குடும்பங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். மாதம் வந்து 20 பேருக்கு மந்த்லி ஸ்டைபண்ட் தந்துட்டுருக்கோம். அவளுக்கு வந்து இதில் வந்து நிறையா புத்தி போயிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு எங்கள் ரெண்டு பேருக்குமே மனசில் பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்மளா இப்படி இருக்கோங்கிறதுனால நம்ம வந்து இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுல நல்ல இது சந்தோஷம் கிடைக்கும். நன்றி. Hi, Preethi. This is Pushkala. Good afternoon. Namaste. We have come here for taking a documentary story on our lifestyle. This would help the future Indian women and the girl children to be courageous like you, and how they will lead their life even if they are let down in their life by some or other evidences. So let me have your short introduction on your family and background. Namaste, Pushkala ma'am. Thank you so much for taking the trouble of making this documentary. It means a lot to me that my life story is being considered an example of courage and determination. Okay, so this is an opportunity to mention, please. So, என்னோட லைஃப் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே குழந்தை. அவள் கல்யாணம் ஆகி 9 இயர்ஸ் குழந்தை இல்லாமல் ரொம்ப தவம் கடந்து பிறந்தேன் நான். ஸோ என்னை ரொம்ப அன்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி பிளெஸ்ட். ஏன்னா 3 வயசுலேருந்தே எனக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு அப்பா இஷுன்னு போனால். ஸோ பை தி ஏஜ் ஆஃப் 8 நான் வந்து ஐ பிகேம் அ ஸ்டேட் லெவல் சாம்பியன் அண்ட் அ நேஷ்னல் லெவல் ஸ்விம்மர். அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் ஆல்சோ அட் தி ஏஜ் ஆஃப் 4. அண்ட் பை தி ஏஜ் ஆஃப் 8 ஐ பிளேட் இன் த பிளேயிங் லெவல் ஆஃப் த சீனியர் தமிழ்நாடு விமன்ஸ் கிரிக்கெட் டீம். அந்த ரெக்கார்டு இன்னும் இருக்குது. இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் நிறையா பிரேக் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ், யங் கேர்ள்ஸ் வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அவங்க ட்ரைனிங் போயிட்டு அந்த மாதிரி அவங்க பேரண்டல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நான் போத் ஸ்விம்மிங் அண்ட் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்டடீஸ்லேயும் நல்லா எக்ஸெல் பண்ணேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் இருந்ததுனால த 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஐ வென்ட் டு 9 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வருஷம் வேற வேற இடத்துக்கு மூவ் பண்ணிடுவோம். வைசாக்ல படிச்சிருக்கேன், மும்பைல படிச்சிருக்கேன், ஜெர்மனியில படிச்சிருக்கேன், யூஎஸ்ல 2-3 ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். ஸோ ஐ கம்ப்ளீட்டட் ஸ்கூல் இன் தி யூஎஸ் அப்பர் மேரியன் ஹை ஸ்கூல்னு பென்சில்வேனியாவில் தான் நான் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து மச் அகேன்ஸ்ட் த ட்ரெண்ட், இப்போல்லாம் வந்து வீசா இதுக்காக போய் எம்பசியில் மணிக்கணக்காக நின்று காலேஜுக்கு இது போகிறதுக்கு ட்ரை பண்ணுற டைமில் நான் வந்து ஐ சோஸ் டு கம் பேக். நான் ஐ வாஸ் ஆல்ரெடி இன் தி அமெரிக்கன் சிஸ்டம். நான் நினச்சாக்க எந்த காலேஜ்க்கு வேணால் போயிருக்கலாம். இப்போ ஹார்வர்ட், பிரின்ஸ்டன், யேல்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஐ குட் ஹவ் கான் டு எனி ஒன் ஆஃப் தெம், பட் ஐ சோஸ் நாட் டு. அப்போவே நான் இந்தியாக்காக
ஆடணும் இந்தியாக்காக உழைக்கணும் தான் நான் நினைச்சேன். ஸோ ஐ வாஸ் வெரி கீன். நீங்கள் கேட்டீங்க வாட் வாஸ் மை ஆம்பிஷன் பிஃபோர் தி ஆக்சிடென்ட் அப்படின்னு. பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 18 மை ஆம்பிஷன் வாஸ் டு பிளே கிரிக்கெட் ஃபார் இந்தியா. And I was very close to that. Now, the under the South Zone select I am there. You know, or Varsha the pula India card it won the Nambika and Kirindad, and that's what everyone said. So, under Mari condition, Kapra or a freak accident, college excursion Pomoda or a Tode Alau Tanila Valadin to Kamoda, a Tadiki I stumbled and dove into the water. Number Virapuron Terinje. As a swimmer and a diver throughout my life, I dove into the water. என் தலை வந்து போய் மண்ணில் சொருகலை, ஒரு ராக்கில் அடிக்கலை, ஒன்றுமே ஆகலை, ஒரு சொட்டு ரத்தம் வரலை. ஒரு க்ஷண நேரத்தில் என் லைஃபே மாறி போயிடுது. என்னால் ஏந்து நிற்க முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை பிடிச்சி வெளில எடுத்துட்டான். ஸோ தட்ஸ் ஆல் ப்ரிட்டி மச் ஹேப்பன். ஒரு ஸ்பிளிட் செகண்டில் மை லைஃப் வாஸ் ஓவர் அஸ் ஐ நியூ. அதுக்கப்புறமா தான் ரொம்ப வருஷம் கேட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சது முதுகு தண்டுவடம் பாதிப்பு. ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி கேன் ஹேப்பன் டு எனி ஒன் அட் எனி டைம். யாருக்கு வேணால் எப்போ வேணால் நகரலாம். அது வந்து கழுத்து எலும்பு உடஞ்சி போனதுனால எனக்கு ஆச்சு. கழுத்து எலும்பு உடஞ்சி போனதுனால கழுத்துக்கு கீழே எந்த செயல்பாடும் கிடையாது. ஸோ நம்ம முதுகு தண்டுவடம் எந்த இடத்துல அடிபடுறதோ அதுக்கு கீழே செயல்பாடு இல்லாமல் போயிடுது. அண்ட் இட்ஸ் எ பெர்மனன்ட் இன்ஜுரி. உலகம் ஃபுல்லாக அதுக்கு ஒரு கியூர் கிடையாது இப்போ சதிக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு 18 வயசு குழந்தை லைஃப் லாங் ஒரு ஸ்டார் அந்த மாதிரியாகவே இருந்த பொண்ணால் இந்த மாதிரி திடீர்னு ஒரு எதுவுமே முடியாத ஒரு ஒரு குவாட்ரோப்ளீஜிக்காக ஆன இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, சகிச்சிக்கவே முடியல. எனக்கு மனுஷா வந்து என்னை பார்த்தா எனக்கு பேனிக் அட்டாக்ஸ் வந்துடும், என்னால் மூச்சு விட முடியாது. அந்த மாதிரி எனக்கு ஏன் நம்ம உயிரோடு இருக்கோம், ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு உயிரோடு இருக்கணுங்கிற ஐடியாவே இல்லை. லயன் கிங்னு ஒரு ஒரு கார்ட்டூன் ஃபிலிம் வரும், அதில் வந்து ஹக்குனா மட்டாட்டான்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். ஹக்குனா மட்டாட்டானா இஃப் த வேர்ல்ட் டேர்ன்ஸ் இட்ஸ் பேக் ஆன் யூ, யூ டேர்ன் யுவர் பேக் ஆன் த வேர்ல்டு அப்படின்னு. ஸோ இந்த உலகத்துக்கு நான் வேண்டானா எனக்கும் இந்த உலகம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்துடலாம் டிசைட் பண்ணி ஒரு 2 வருஷம் வீட்டை விட்டே வெளில வரல. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா அம்மாவோட லவ் தான் என்னோட ஃபண்டமெண்டல். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அவங்க என்னை பார்த்துட்ட விதம், என்னை ட்ரீட் பண்ண விதம். ஒரு நாள் கூட நீ பாரு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணதில் நீ உன்னோட லைஃப்பை ஒட்டி கெடுக்கிறேன், உங்களோட லைஃப்பை சேர்த்து கெடுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் நான் அப்பவே செத்து போயிருக்கேன். பட் அவங்க எனக்கு ஊக்கம் தான் கொடுத்தாங்க. தே இன்ஸ்பயர்ட் மீ டு கோ பியாண்ட் மை ஸோ கால்ட் லிமிட்டேஷன்ஸ். இந்த உடம்பு என்ன, உடம்பு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எல்லாருக்கும் தானே போக போகிறது. நீ ஏன் அதை பற்றி யோசிக்கிற, உனக்கு இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு நீ யோசி அப்படின்னு என்னை இன்ஸ்பயர் பண்ணான். ஸ்லோலி தட்ஸ் வாட் ஐ ஸ்டார்டட் டூயிங். கோ விதின் அண்ட் ஹூ அம் ஐ அப்படின்னு நீ கண்டுபிடி. நீ இந்த உடம்பா, நீ இந்த பேரா, நீ இந்த அச்சீவ்மெண்ட்ஸா, அவ்வளோதான், அதுக்கு மேலே நீ எதுவுமே இல்லையா அப்படிங்கிறத நீ தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருவண்ணாமலைக்கு மூவ் ஆகிட்டோம். திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக சென்டர் இல்லையா. ஸோ அதில் இந்த ஆன்மீகத்தில் இருந்து ஒரு சிம்பிளான லைஃப், வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன ஆக்சுவலாக இம்பார்ட்டண்ட், நம்ம போய் பெருசு பெருசாக அவார்ட் வாங்குறதோ இல்லை பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை, மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு நிறைஞ்ச ஃபீலிங், கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லாமல் போயின்னு இருக்கிற உலகத்தில் அது எவ்வளோ ஈஸியாக நம்மளால் கிடைக்கிறது அப்படின்னு அந்த ஒரு ரிசர்ச், யூ கேன் சே செல்ஃப் என்கொயரி அண்ட் ரிசர்ச் பிகேம் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மை வேர்ல்ட். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்க ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறச்சு. நான் காலேஜில் சேர ட்ரை பண்ணேன். அப்போ காலேஜில் வந்து லிஃப்ட் கிடையாது, ரேம்ப் கிடையாது, வீல் சேரில் இருக்கீங்க, நீங்கள் சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐ சடன்லி லாஸ்ட் மை ஃபாதர். எங்கள் அம்மாவுக்கும் உடம்புல ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆக போகிறதுங்கிற க்வெஸ்சன் வரும்போது இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்போ தான் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் பிகேன். இப்போது என்ன ஆம்பிஷனுங்கிறது அந்த இடத்துலேருந்து தான், அந்த அடிப்பட்டு யாருமே வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு வாஸ் தி இன்ஸ்பிரேஷன் டு கோ பியாண்ட் மை லிமிடேஷன்ஸ். அப்போ நான் சோல் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தேன். இந்த சோல் ஃப்ரீன்ற ஆர்கனைசேஷனோட எய்ம் is one to spread awareness about spinal cord injury. இந்த முதுகு தண்டுவடம் பாதிப்புங்கிறது யூஎஸ்ல 38 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏற்படுறதுன்னு சொல்றான். ஆனா இந்தியால அதை பத்தி நான் எந்த ஒரு விழிப்புணர்ச்சியும் இல்லவே இல்லை. ஸோ இது ஆகும்போது ஒன்று
அதை ஆகிறதுக்கு முன்னாடி தவிர்க்கணும், ஏன்னா அதுக்கு கியூரே கிடையாது. அதுக்கு வி ஹாவ் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அமங்ஸ் தி யூத் ஆஃப் இந்தியா. நம்பர் டூ, அந்த ஆயிட்டவங்களுக்கு எப்படியான ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்க மரியாதையோட வாழணும், அவங்க படிக்கணும், அவங்க சம்பாதிக்கணும், அவங்க போய் இருக்கிறதுக்கான இடம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சோல்ஃபியோட கோல். ஸோ அவர் அல்டிமேட் விஷன் இஸ் டு ஹாவ் ஷார்ட் டேர்ம் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படும் போது அவங்களுக்கு உடம்பொண்டி உடையறதில்லை, அவங்க மனசு, அவங்க செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே காயப்படுறதுனால அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வரும்போது நீ டைரக்டாக போய் வேலை பண்ணனா அவங்களால முடியாது. அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்கள எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அவங்கள வந்து ஒரு சென்டருக்கு எடுத்துன்னு வந்து அவங்கள எப்படி ஹவு தே கேன் லேர்ன் டு லிவ் வித் திஸ் கண்டிஷன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எல்லா ஸ்கில் செட்ஸும் கொடுத்து அவங்க நல்லா வாழணுங்கிறது ஒரு கோல். இன்னொன்று லாங் டேர்ம் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ். அவங்களோட அப்பா அம்மாவால் அவங்கள பார்த்துக்க முடியல, அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு இடமே இல்லை அப்படின்ற போது வி வாண்ட் டு ஸ்டார்ட் அன் இன்க்ளூசிவ் வில்லேஜ். அங்கேயே வந்து பெர்மனண்ட்டாக அவங்க தங்கிக்கணும். அந்த இடத்துல நாங்கள் பிஸ்னஸஸ் எல்லாம் அங்கேருந்தே அவங்க வீல் சேர்லேருந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணி அதுலேருந்து வர வருமானத்தில் வி வாண்ட் டு க்ரியேட் அ செல்ஃப் சஸ்டெய்னிங் வில்லேஜ். அந்த இடத்துல அவங்க எல்லாரும் வந்து இருக்கணும், யாருமே இன்னொரு வாட்டி நீ எல்லாம் தண்ட சோறு, நீ வந்து ஏன் உயிரோட இருக்க அப்படின்னு சித்திரவதைப்படுத்தி யாருமே பாய்சன் சாப்பிட்றதுக்கு புஷ் பண்ணிடக்கூடாது, யாருமே சூயிசைட் பண்ணிக்க கூடாதுன்ற ஒரு ஒரே ஒரு கோல் தான் சோல்ஃபியோடது இந்த ஆர்கனைசேஷன் தான் நடத்தியிருக்கேன். With the disabilities. So, what were the supports extended? That is namely education, life achievements. So far, technology that has given you a lot of support to able your current projects. Okay. In terms of support, எனக்கு வந்து எங்க அப்பா அம்மாவோட support தான் number one. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. எங்க அம்மா தான் என்ன full and full பார்த்துக்கிறேன். 24 hours she is there to care for me. ராத்திரி அம்மா 8 மணி நேரம் தூங்கி 20 வருஷம் ஆக போகுது, பிகாஸ் எவ்ரி 2-3 ஹவர்ஸ் ஷி ஹேஸ் டு டேர்ன் மை பொசிஷன், அப்போ தான் எனக்கு பெட் சோர் வராமல் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்பா அம்மாவுக்கு மிஞ்சி யாரும் கடவுள் கிடையாது, அவங்கள சந்தோஷப்படுத்தினா தான் நம்மளுக்கு லைஃப்பில் ஏதான சந்தோஷம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். செகண்ட் திங் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லைன்னா நான் உயிரோடையே இருக்க முடியாது, பிகாஸ் அவங்க அத்தனை வேலை எல்லா பிஸி ஷெட்யூல்க்கும் நடுவில் தே டேக் த டைம் டு பி தேர் ஃபார் மீ. எனக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குறான். வாலண்டியர்ஸ் இங்கே இருக்கிற யங் பாய்ஸ், காலேஜ் கோயிங் பாய்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வாலண்டியர் பண்ணி எங்களோட டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறான். ஸோ இந்த வாலண்டியர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அ வெரி பிக் பார்ட் ஆஃப் இட். ஒன் திங் ஐ வாண்ட் டு சே இஸ் வெரி ஸ்பெஷல் அபவுட் சோல்ஃப்ரீ. சோல்ஃப்ரீ வந்து ஒரு நம்ம ஒரு என்ஜிஓ நடத்துகிறோம் அப்படின்னாலே ஒரு கெட்ட பேர் வந்துருக்கு. எல்லாருக்கிட்டையும் போய் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், இப்படி பைசா கொடு இப்படி டொனேஷன் கொடு அப்படின்னு வாங்குறாங்க. இது மட்டும் நானாக போய் எந்த டொனேஷனுக்கும் கேட்டதும் கிடையாது, வாங்கினதும் கிடையாது. சோல் ஃப்ரீ எப்படி நடக்கிறதுனா, ஐ ஸ்டார்டட் ஆட்டோமேட்டிக்லி கெட்டிங் இன்விடேஷன்ஸ் டு பி அன் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர். இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் பெரிய கம்பெனின்னு நினைக்கிறது கோல்ட்மன் சாக்ஸாக இருக்கட்டும், மைண்ட்ரீயாக இருக்கட்டும், டிசிஎஸ் மாதிரி பெரிய கம்பெனிஸ் வந்து என்னை இன்வைட் பண்ணுறது டு ஸ்பீக் அட் தேர் கான்ஃபரன்சஸ். அவங்களோட டாப் மேனேஜ்மெண்ட் மட்டும் நான் எல்லார்கிட்டையும் போய் பேசியிருக்கேன். ஐ சேஞ்ச் தேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப், அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி நான் கேட்குறேன். ஸோ அதுக்கு ஐ டோன்ட் சார்ஜ் எனி திங். என்னோடய ட்ராவல் அண்ட் ஸ்டே எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அது தவிர நீங்கள் வந்து டைரெக்டாக சோல் ஃப்ரீக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். அவளுக்கு அதில் டபுள் பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த ஆடியன்ஸ்கிட்ட போய் பேசுகிறேன். செகண்ட் ஆஃப் ஆல் அவங்க தர அந்த கான்ட்ரிபியூஷன் கேன் பி பார்ட் ஆஃப் தேர் சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தே வில் கெட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். சோல் ஃப்ரீ இஸ் அ ரிஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட், அதனால அவங்களுக்கு 80G டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். எனக்கு வந்து அது அதே மாதிரி டபுள் பெனிஃபிட். ஒன்று, நான் போய் அந்த ஆடியன்ஸ் கிட்ட பேசி அவங்களோட லைஃபை பார்க்குற விதத்தை என்னால் மாற்ற முடியுன்ற ஒரு ஒரு திருப்தி கிடைக்கிறது. ரெண்டாவது, நான் அந்த சம்பாதிக்கிற பணம் வந்து நிஜமாகவே உயிரோட துடிச்சுண்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு பெனிஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு ரொம்ப பெரிய திருப்தி.
ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் சோல்ஃப்ரிக்கு இது பண்ணுறோம். அவளாக வந்து நீ பண்ணுற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதை தவிர நாங்கள் யார்கிட்டையும் போய் டொனேஷன் யார்கிட்டையும் கையேங்கினது கிடையாது. திஸ் இஸ் நாட் ஈகோ, திஸ் இஸ் ஜஸ்ட் யூனோ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் வொர்த் அண்ட் த நாலேஜ் தட் ஐ எம் டூயிங் டிவைன் ஒர்க். பகவானுக்கு நான் பண்ணுற தொண்டுக்கு நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, அதுவாக வரும்ன்ற நம்பிக்கை தான். How is the technology helpful to you and your service? Technology has been very helpful. Assistive technology is in the sense that in the motorized wheelchair, எனக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் கிடைச்சது. இதுவால நான் வந்து 15 கிலோமீட்டர் எங்கள் ஊரில் திருவண்ணாமலைன்னு ஒரு ஹோலி ஹில் இருக்கு, அதை வச்சுட்டு என்னால் சுற்றி வந்திருக்கேன். மோர் தென் 11 டைம்ஸ் நானே பிரதட்சிணம் வந்திருக்கேன். இட்ஸ் எ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. என்னால் இண்டிபெண்ட்டாக எங்கே நான் போகணும்னு நினைக்கிறேனோ போக முடியறது. நம்பர் 2, அசோக் லேலண்ட் கம்பெனி வந்து ஒரு ஸ்டைல் அப்படின்ற வெஹிக்கிள் நம்மளுக்கு டொனேட் பண்ணியிருக்கா. அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்பெஷல் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. ஒரு வீல்சேர் மாதிரி இருக்கும், அந்த வீல்சேர் போய் வெஹிக்கிளில் கனெக்ட் ஆகி அதுவே மேலே ஏறி அப்படியே திரும்பிடும். ஸோ ஐ எம் ஏபிள் டு ட்ராவல் எவ்ரிவேர். நான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மந்த் ஆஃப் மார்ச், விச் இஸ் அ உமன்ஸ் அச்சீவர்ஸ்க்கான மந்த், வந்து ஐ எம் ட்ராவலிங் ஆல்மோஸ்ட் 5-6 டைம்ஸ் திஸ் மந்த் டு அதர் பிளேசஸ். நான் திருவண்ணாமலையில் இருக்கேன், சென்னைக்கு, கோயம்புத்தூருக்கு, மதுரை, கேரளா, ஈவன் டெல்லி, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு ஒரு வாட்டியும் என்னை உடம்பால் தூக்கி வைக்கணும்னா உடம்புக்கும் தாங்கலை, தூக்குறவங்களுக்கும் கஷ்டம். பட் இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜினால என்னால் எல்லா இடத்துக்கும் கான்ஃபிடென்ட்டாக போக முடியாது. இன்னொரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயம், தட் எனக்கு பர்சனலி ஐ யூஸ் அ ஸ்பீச் ஆக்டிவேட்டட் சாஃப்ட்வேர். நான் வந்து என்னால் கம்ப்யூட்டரை கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியறது. எனக்கு வந்து விரல் ரிஸ்ட் ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இஃப் யூ வுட் ஆஸ்க் மீ டு டைப் அ லெட்டர், ஐ குடன்ட் டூ தட். பட் இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜினால ஐ கேன் சேலஞ்ச் எனிபடி தட் ஐ கேன் டைப் ஃபாஸ்டர் தென் தெம். இப்போ நான் பேசுகிற ஸ்பீடு இல்லையா, ஐ கேன் டைப் அட் த ஸ்பீட் ஆஃப் மை டிக்டேஷன் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி எரர் ஃப்ரீ. இப்போ நீங்கள்லாம் தப்பு தப்பாக வந்து நிறையா பேர் பசங்கள்லாம் ஸ்பெல்லிங் எல்லாம் போடுறாங்க, எனக்கு வந்து ஃபுல்லாகவே அப்படியே பேசுகிற ஸ்பீடில் பர்ஃபெக்ட் ஸ்பெல்லிங்கோட பர்ஃபெக்ட் ஆக்யூரஸியோட டைப் பண்ண முடியும். இதை வச்சுருந்து ஐ ஒர்க் ஃபுல் டைம். moviebuff.com அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு ஐ ஒர்க் ஆஸ் அ ரைட்டர். அவள் கொடுக்குற சேலரியில் என்னோட ஃபேமிலியை என்னால் நடத்திக்க முடியுது. இப்படி கழுத்துக்கு கீழே எந்த செயல்பாடும் இல்லாமல் தனியாக ஒரு பெண், ஒரு வயசான அம்மா, ஒரு வயசான பாட்டி, 90 வயசு பாட்டி வச்சுண்டு என்னால் ஐம் நாட் அ பேர்டன் ஆன் எனி ஒன் அப்படின்னு சொல்லிக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளால நம்மளோட பாட்டிக்கும் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சாரி வாங்கி தர முடியாது. என்னால் நான் எந்த விதத்துலேயும் ஒரு பாரமாக இல்லைங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய திருப்தி இருக்குது. அதுக்கு மேலே நான் என்னை மட்டும் பார்த்துக்காம என்னால் சோல் ஃப்ரீ மூலியமாக நூற்றுக்கணக்கான என்ன மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியறதுங்கிறது அது ஒரு பிளெஸ்ஸிங். அது அந்த ஒரு கடவுளோட கிருப்பனால அது நடக்கிறதுன்ற ஒரு சந்தோஷம். Hats off to your service and your thought and even your attitude towards the societal evaluations and the support to the needy person, our utmost needy persons. So it's good. Next question is coming to the societal support and appreciation through what means identified, helpline extension to the projects, is it to build a care value to effectively run the project or can be better done with some other சப்போர்ட் இருந்தால் வி கேன் டூ இட் இன் அ மச் பிகர் வே. இப்போ நான் வந்து ஹவ் ஐ ஸ்டார்டட் வாஸ், எனக்கு ஆரம்பத்தில் அம்மா தான் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணா, நீ ஆரம்பி, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா என்னால் என்னையே பார்த்துக்க முடியல, நான் எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ண போகிறேன், எனக்கு அக்கௌண்டிங் கணக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு வந்து லா படி ஒன்றும் தெரியாது, நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி இஃப் ஐம் கோயிங் டு சிங்கிள் ஹேண்டட்லி ரன் அண்ட் ஆர்கனைசேஷன், என்னால் எப்படி முடியும், ஐ கான்ட். ஐ தாட் ஆஃப் ஆல் த திங்ஸ் ஐ கேனாட் டூ, ஐ டென்ட் திங்க் ஆஃப் ஆல் த திங்ஸ் ஐ கேன். பட் என்னாச்சுன்னா, நாங்கள் இங்கே திருவண்ணாமலையில் ஒரு 3 ஸ்பேன் ஆஃப் டைமில் 2 கேர்ள்ஸ் வர் ஃபோர்ஸ்ட் டு கமிட் சூயிசைட் பை தர் ஓன் ஃபேமிலிஸ். நீ இருக்கிறதுனால எங்கள் ஃபேமிலியே அசிங்கப்படுறோம் நாங்கள்,
நீ இருக்கிறதுனால உங்க அண்ணாவை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அவங்க பக்கத்துல பாய்சன் கொண்டு வந்து வச்சு அவங்க குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. நான் என்னோட உலகமே ரொம்ப குட்டி திருவண்ணாமலையில, இடுப்புக்கு கீழே செயல்பாடு இல்லை, பட் கையால அவங்க சப்பாத்தி இடுறது, சமையல் பண்றது, கிளீன் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அந்த ஸ்டேஜ்லயும் அவங்களை அப்படி துச்சப்படுத்தி அணு அணுவா சித்திரவதைப்படுத்தி அவங்க செத்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இந்தியா ஃபுல்லா எத்தனை பேருக்கு இந்த சிச்சுவேஷனும், நம்ம வந்து தோல்வின்ற ஒரு வார்த்தையோட பயத்துல நம்ம ஒன்னு ஆரம்பிக்காத, நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணாத இருந்தோம்னா ஐ பி பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் நாட் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோல் ஃப்ரீ. சோல் ஃப்ரீனா என்ன நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. சோல் ஃப்ரீனா ஆத்ம விடுதலை. ஆத்மா எப்பவுமே விடுதலையா தான் இருக்கு, ஆனா இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மா இதுல அடங்கிதானே இருக்கு. இந்த உடம்பு உடஞ்சி இருக்கும் போது ஒரு நாளும் நம்மளுக்குள்ள ஒரு குத்தின்ண்டே நம்மளை சித்திரவதைப்படுத்திகிட்டே இருந்தா ஒரு நாளும் அந்த ஆத்மா சாகுது. ஸோ வி வாண்ட் டு செட் தோஸ் சோல்ஸ் ஃப்ரீ பை கிவிங் தம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லிவ் வித் டிக்னிட்டி, டு லிவ் தேர் ட்ரீம்ஸ். நீங்களும் நம்பிக்கையோட வாழலாம், நீங்களும் ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக நான் இருக்கேன். எனக்கு யாருமே இல்லை, பட் இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா அந்த முயற்சி ஒன்று தான் காரணம், கடவுளோட கிருபை. ஸோ நம்ம விடாமுயற்சி அண்ட் தன்னம்பிக்கை இருந்தால் பண்ண முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமிக்கணும். செகண்ட், நிறைய விதத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும். நம்ம ஒரு நல்ல விதமாக பண்ணுறோம், ஆனஸ்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறோன்ற போது நம்மளுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணும். நம்ம வந்து இப்போது விதின் 5 இயர்ஸ் நூற்றுக்கணக்கான வீல் சேர் கொடுக்குறோம், 1000 ரூபாய் மந்த்லி ஸ்டைபெண்ட் கொடுக்குறோம், நம்மளுக்கு எல்லா சைட்லேருந்து சப்போர்ட் வரதான் செய்யுது. இந்த மாதிரி டிசேபிள்டா இருக்கிறவாளும் எனக்கு அந்த மாதிரி 4 பேரை தெரியும், நான் காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணவரா. இன்னொரு விதத்துல இப்போ வந்து கேம்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஸோ கார்பரேட் ஃபார்ம், அவளாவே வந்து கம்ப்யூட்டர் எய்டட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் 100 ஏர்பெட்ஸ்க்கான ஃபண்டிங் தரேன்னு சொல்லி முன்னுக்கு வந்திருக்கா. நான் வந்து ஒரு 4.5 லேக்ஸ்க்கு மேல ஒரு பாராலிம்பிக் வீல் சேர், ஸ்போர்ட்ஸ் வீல் சேருக்கான ஒன்றுமே பண்ணல, ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் சாம்பியனாக இருக்காரு, இந்த வீல் சேர் இல்லாமல் அவரால் நேஷ்னல் லெவலோ இன்டர்நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்குள்ளே என்ட்ரியே பண்ண முடியல, இந்த மாதிரி வீல் சேர் வேணும் அப்படின்னு போட்டேன், டக்குன்னு காசு வந்துடுது. வி வர் ஏபிள் டு சப்போர்ட் ஹிம், நாங்கள் வீல் சேர் வாங்கி கொடுத்து விதின் 3 வீக்ஸ் இவெண்ட் அண்ட் ஒன் த நேஷ்னல் கோல்டு. மனோஜ்குமார்னு கோயம்புத்தூரில் இருக்கு. வி ஆர் சேஞ்சிங் லைஃப், வி ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் வரும். வி ஆர் ஆக்சுவலி ரீச்சிங் அவுட் டு த கவர்மெண்ட் டு கிவ் அஸ் லேண்ட் அலோகேஷன் டு ஸ்டார்ட் அவர் சென்டர், பிகாஸ் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது வி நீட் கேர், வி நீட் ட்ரைனிங் ஆன் ஹவு டு லிவ், எப்படி இந்த வெச்சுண்டு நம்ம வாழ கற்றுக்கிறதுன்னு. இட்ஸ் நாட் ஈஸி, பட் அதை ஒரு முறையாக கற்றுக் கொடுத்தாக்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிற அளவுக்கு வரலான்ற. இப்போ கழுத்துக்கு கீழே செயல்பாடு இல்லாமல் நானே இவ்வளோ பண்ண முடியறதுன்னா லோவர் லெவல் இன்ஜுரிஸ் இருக்கிறவங்களாம் நல்லா இண்டிபெண்ட்டாக வாழலாம் தானே. ஸோ அந்த மாதிரி சென்டர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். கார்பரேட் அண்ட் விச் எவர் எங்கேருந்து சப்போர்ட் வரதோ வி வில் பி வெரி கிரேட்ஃபுல். இல்லை இப்போ என்ன இருக்குன்னா, நாங்கள் இங்கே திருவண்ணாமலையில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், தே வர் வெரி கீன் டு கிவ் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். அது மூலியமாக தான் மிஸ்டர் பிரசாந்த் வாத்னேரே வாஸ் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹியர், ஆட்டோமேட்டிக்லி அவர் வந்து கல்பனா சாவ்லான்னு ஒரு அவார்டு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, பட் கல்பனா சாவ்லா தன்னம்பிக்கை அண்ட் கரேஜுக்கான அவார்டு, கரேஜ் அண்ட் டேரிங் என்டர்பிரைஸ் கிவன் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. சீஃப் மினிஸ்டர் வந்து எனக்கு ஆகஸ்ட் 15 எனக்கு அந்த அவார்டு கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் 5 கோடி பெண்கள் இருக்காங்களாம், இந்த 5 கோடி பெண்களில் ஒருத்தருக்கு தான் அந்த அவார்டு கிடைக்கிறது, அண்ட் அது வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இந்த இது மட்டும் அந்த மாதிரி ஆனதே இல்லை. ஸோ எப்படி நம்ம உடம்போட நம்ம வாட் எவர் லிமிடேஷன்ஸ் பைசாவாலேயோ எதனாலேயோ நிறைய பாதிப்பு வரலாம், நிறைய கஷ்டங்கள் வரலாம், வராமல் இருக்கவே இருக்காது, பட் அந்த கஷ்டத்தை மீறிண்டு வர்றது தான் பெரிய சாதிக்கிறது. எல்லாமே நம்ம கையில் வந்து ஃபர்ஸ்ட் 18 இயர்ஸ் அப்படி தான் இருந்தது எனக்கு. நான்
வேலை செஞ்சேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஸ்விம்மிங் போனேன், கிரிக்கெட் ஆடினேன், அதெல்லாம் இருக்கு. பட் நான் நிஜமாவே இட் வாஸ் எஃபர்ட்லெஸ், த சக்சஸ் வாஸ் எஃபர்ட்லெஸ் அண்ட் இட் வுட் ஹவ் கான் ஆன் லைக் தட். அதே மாதிரி என் லைஃப் போயிருந்ததுன்னா என் லைஃப்ல உண்மையாவே எந்த சேலஞ்சும் இருந்திருக்காது. ஸோ ஐ வுட் ஹவ் பீன் வெரி கம்ப்ளேசன்ட். இந்த மாதிரி வாழ்க்கை தான் எனக்கு சேலஞ்ச், இந்த மாதிரி வாழ்க்கை தான் கஷ்டம்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சிருக்கு. கஷ்டம்னா என்னன்னு புரிஞ்சாதான் இன்னொருத்தரோட கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனால நான் மட்டும் இல்லாம இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேருக்கு நம்மளால மேக்கிங் அ டிஃப்ரென்ஸ் இந்த லைஃப்ஸுங்கிறது அதை பேசி புரிய வைக்க முடியாது. நான் என்னோடது எனக்காகனு வாழறது ஒரு வாழ்க்கை, நான் சம்பாதிக்கிறேன், என் பசங்க எனக்கு அப்படின்னு வாழ்க்கிறது ஒரு வாழ்க்கை, அதை நான் ஒன்றும் சொல்லலை. பட் அதுக்கு எப்போ வெளியில வந்து நம்ம பிறரோட கஷ்டத்தை பார்த்து நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வாழ ஆரம்பிக்கிறோமோ அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேற. கிரேட், யூ ஆர் ரியலி பிளஸ்ட் அண்ட் யூ ஹேவ் த லைஃப் வித் த்ரீ பார்னிங் கெபாசிட்டிஸ் டு ஹெல்ப் த சொசைட்டி அண்ட் தட் இஸ் வேர் த காட் இஸ் ஷோயிங் தி பாத் டு கிவ் அவர் லைஃப் அண்ட் யூ ஆர் தி நெக்ஸ்ட் பொசிஷன் டு பி பார்ன். I feel I'm an instrument of God. Next position, our kaaladi la or our servant. Our emulema as I feel I'm the face and voice of an invisible segment of society. இந்த பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க, அவங்கள வெளியே விட மாட்டாங்க. அவங்கள வெளில விட்டால் இவங்களுக்கு அசிங்கமா. ஸோ அவங்கள வெளில அவங்களோட குரல் யாருக்குமே கேட்கல, அவங்கள சாகடிச்சுட்டு கூட இவங்களுக்கு எதுவும். ஸோ அந்த மாதிரி இதில் அவங்களோட ஒரு குரலா, அவங்களோட ஒரு மூஞ்சியாக நான் இருக்கேன். என்னால் என் குரல் எழுப்ப முடியறது, என் மூலியமாக அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கணும், அதுதான் என்னோட. சோல் ஃப்ரீ ஹேஸ் அ வெரி வெரி பிக் கோல். ஆஸ் ஐ செட், ஒன்று வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு, ஃபார் பர்சன்ஸ் வித் ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வரும். அதுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டும் நம்ம கொடுக்கணும். இந்த சென்ஸ் தட் அவங்களுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கணுமா, டெய்லரிங் ஆறு அந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் செட்டப் பண்ணணும். அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, கம்ப்யூட்டர் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும். அவங்க ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த ஒரு பிஸ்னஸ் ஏற்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு சீட் ஃபண்டிங் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர் இருக்கார், அவர் எதுவுமே பண்ண முடியாத அந்த 1000 ரூபாய் உதவி தொகைக்காக வந்தவர் இப்போ 3 ஏக்கர் லேண்டில் 100 மூட்டை நெல்லுக்கு மேலே வளைச்சு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், படுத்த படுக்கையாக 7 வருஷமாக இருந்தவர் இப்போ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு நம்மளால் பண்ண முடியறதுன்னா எல்லார லைஃப்லேயும் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இப்போ சத்திக்கு என்னால் முடியல அப்படின்னு வரவங்களுக்கு நீ இங்கே வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை சரி பண்ணிட்டு வெளில அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஷார்ட் டேர்ம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் தேவை. ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒன்றாலும் இருக்கணும். ஐ ஃபீல் திஸ் இஸ் த கவர்மெண்ட் ஷுட் டூ சம்திங் அபவுட் திஸ். அவள் பண்ணலன்னா நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், ஒரு மனசில் அந்த நம்பிக்கை, எப்படி வாழறதுன்ற ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் செட்ஸ் அண்ட் அவங்க வந்து போய் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன என்னெல்லாம் தேவைப்படுறதோ அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் வரணும் இந்த மாதிரி. அதை தவிர லைக் ஐ செட், ஒரு இன்க்ளூசிவ் வில்லேஜ், ஆக்சுவலாக ஒரு 100 ஏக்கரில் யாரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி நாங்களோ சொசைட்டி, அவங்கள வச்சு ஒரு எக்ஸிம்ப்ளரி கம்யூனிட்டி பண்ணி அங்கேயே செல்ஃப் சஸ்டெய்னிங்காக நாங்களே உருவாக்குற ப்ராடக்ட்ஸ்னால வர இதில் இன்கம் வச்சு நாங்களே செல்ஃப் சஸ்டெயின்டாக யாருக்கிட்டையும் கை நீட்டாமல் நாங்களே இன்கம் ஜென்ரேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் சென்டர், சஸ்டெயினபிள் இன் எவ்ரி வே, என்வாயன்மெண்டலில் வந்து ஃபுல்லாக நேச்சுரல் பச்சை பசேல்னு வச்சுட்டு அதை வந்து நிறைய சோலார் பேனலிங் அந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு ஃபார்மிங் மாதிரி பண்ணி அதே மாதிரி வேறு வேறு ப்ராடக்ட்ஸ், ஸ்பிருலினா மாதிரி ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்களே பண்ணி அது மாதிரி செல்ஃப் சஸ்டெய்னிங் வில்லேஜ் பண்ணணுங்கிறது தான் எங்களோட கோல். இட் இஸ் அ வெரி வெரி பிக் ஒர்க், இட் இஸ் அ லைஃப் டைம் ஆஃப் ஒர்க் அஹெட். பட் என் மூலயமா இந்த ஒரு கருவி மூலயமா அது நடந்ததுன்னா அதோட பெரிய பிளெஸிங். ஸோ யூ ஹேவ் அ சூப்பர் பிரெயினாலஜி அண்ட் அ பிஸ்னஸ் தாட் வித் அ கிரீன் ரெவல்யூஷன்ஸ் ஆல்சோ. Sustainability is the motto, sustainability and inclusion in every way. Best of luck. Any other points you would add to?
Well, I want to tell people two things. One is தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை and விடாமுயற்சி இருந்ததுனாக்க நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு தோல்வியே கிடையாது. எல்லாருமே கஷ்டப்படுறோம். வந்து நிறைய பேருங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எக்ஸாம் ஃபெயில் பண்ணிட்டான், அவன் வந்து தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணான், அங்க வந்து யாரோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது விட்டுட்டு போயிட்டா தற்கொலை ட்ரை பண்ணிக்கிறான். இதெல்லாம் சின்ன விஷயம். அந்த டைம்ல நம்மளுக்கு வலிக்கும், வலிக்கலன்னு நான் சொல்லவே இல்லை. ஐ எம் நாட் டேக்கிங் எனி திங் அவே ஃப்ரம் தட் பெயின். பட் இதுவும் கடந்து போகும். இந்த மாதிரி ஒரு லைஃப், இந்த மாதிரி கழுத்துக்கு கீழே எந்த செயல்பாடும் இல்லாம சின்ன சின்ன பல் தேய்க்கிறது சாப்பிட்றது எல்லாத்துக்குமே நான் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் போதே நம்மளால இவ்வளவு பண்ண முடியறதுன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். தட்ஸ் ஒன் திங். நம்ம வந்து இவ்வளவுதான் என்னால முடியாதுன்னு முடங்கி போயிடுறது இஸ் நாட் அன் ஆப்ஷன் அஸ் ஃபார் அஸ் ஐ அம் கன்சர்ன். நம்ம முயற்சி பண்றது தான் வாழ்க்கை, அந்த போராட்டம் தான் வாழ்க்கை. ஸோ தட் இஸ் ஒன். நம்பர் டூ, நெக்ஸ்ட் டைம் தயவு செஞ்சு ஹெல்மெட்டை பெட்ரோல் டேங்க்கு போட்டு விடாதீங்க. ஹெல்மெட் உங்க தலைக்கு, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. ஸோ தயவு செஞ்சு ரோட் ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். தயவு செஞ்சு இன்னொருத்தருக்கு அகேன்ஸ்டாவோ எந்த ரிஸ்கி பிஹேவியர்லையும் இறங்க வேண்டாம். குடிச்சிட்டு வண்டி ஓட்ட வேண்டாம், பெரிய கெத்துன்னு மேலே பால்கனிலேருந்து குதிக்க வேண்டாம், மரம் ஏற வேண்டாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி சைட்ஸ்ல ஏறினாலும் ஒரு சப்போர்ட், ஒரு ஹார்னஸிங் இல்லாத எந்த ரிஸ்கி பிஹேவியரும் எடுக்க வேண்டாம். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு எவ்ரி ஒன், ப்ளீஸ் ஃபாலோ இட், பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் டு பி லைக் திஸ். ஹேட்ஸ் ஆஃப் யூ ப்ரீத்தி, யூ டிசர்வ் அ வெரி குட் ஹையர் அத்தாரிட்டி பொசிஷன் இன் தி கவர்மெண்ட். இஃப் ஐ வேர் த பிரைம் மினிஸ்டர் தென் ஐ வுட் கிவ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ டு டூ அ ரீஹாபிலேஷன் சென்டர் ஆன் அ ஃப்ரீ காஸ்ட் and make the disabled able to shine with the light. Thank you. Enak vandu one of the things I want to say is soul free oda tagline is positively able. Adenna disabled nariya pera nadandirukanga avanga vandu they are giving up on everything, but naanga vandu irukra kashtathiliye eppadi munnukku varanum dhaan yosikkrom. So we are positively able abingiradhu da enoda idhila. I have something to say. Government positions la நீங்கள் வந்து இப்போ பார்த்தேன்னா, இஃப் யூ டேக் காலேஜஸ் ஸ்கூல்ஸ், இப்போ வந்து வீல் சேரில் இருக்கிறவா யாருமே கிடையாது. த வீல் ஸ்கூல்ஸ் அண்ட் இது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், பப்ளிக் பில்டிங்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் காலேஜஸ் காலேஜஸ் ஆர் மின்டிங் மணி. அப்படின்னா கூட நன் ஆஃப் தெம் ஆர் வீல் சேர் அக்சஸபிள். ஒரு ரேம்ப்பு, ஒரு லிஃப்ட் ஃபெசிலிட்டி எங்கேயுமே இல்லை. ஸோ வி ஆர் கண்டக்டிங் அவர் நேஷன் வைட் வீல் சேர் அக்சஸபிலிட்டி கேம்பெயின் கால்ட் ஏக்தா. So we want everyone to unite to make India inclusive. Ella schools, colleges, educational facilities eduva irundhalum wheelchair accessible a irkanum. Neenga unnume illa or movie theater ku poi or movie enjoy pannittu varreengale na engalala poga mudiyuma nu yaranum gavanichirkeengala? Endha movie theaterum wheelchair accessible a illa. Namma movie industry is so powerful. இப்போ ஒரு ரஜினி சாரோ கமல் சாரோ வந்து எல்லா மூவி தியேட்டர்ஸும் வீல்சேர் அக்சசபிளாக இருக்கணும், என்னோட ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் அதை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதெல்லாம் நடக்காதான். கண்டிப்பாக நடக்கும். வி வாண்ட் த மூவி தியேட்டர்ஸ் டு பி வீல்சேர் அக்சசபிள். ஒரு ரெஸ்டாரண்ட்டோ எங்கேயோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆசைலாம் நிறைவேறணும். அண்ட் ஆஸ் யூ செட், கவர்மெண்டில் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். இந்த சென்ஸ் தட் ஒரு வீல் சேர் பர்சன் இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஒரு 2%. தேர் ஆர் மோர் தென் 4% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் இஸ் டிசேபிள்னு சொல்கிறாங்க, ஹேவிங் ஃபிசிக்கல் அண்ட் அதர் டிசபிலிட்டிஸ் அப்படின்ற போது அதில் அந்த 4%க்கு அட்லீஸ்ட் ஒரு 2% ரெப்ரசன்டேஷன் இந்த வேரியஸ் பார்லிமெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இது அஃபிஷியல்ஸில் இருந்ததுன்னா we will be able to put forth nammaloada voice um kekapadum abindra oru nambikka engalukku irukum. But so far there is nothing like that. So adukkum oru representation irundha nalladhu abdin ketinde we have a lot of requests and a lot of scope for improvement. So in the neengalum ekta abindra idhila enga kuda sendu unite with us, join with the positively able to create a more inclusive, more wonderful India abdin solli. I thank you for this opportunity.